வணக்கம்ங்க, வணக்கம் உங்களுக்கு. மாலை வணக்கம். நானே தெரியலைங்க, அடிக்கடி வீடியோ எடுக்க முடியல. ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து எல்லாவற்றையுமே தடை பண்ணிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், குண்டுமல்லி வந்து பூத்து முடிச்சிட்டா உடனே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். நீங்கள் மருந்துகள் தெளிக்கணும்ன்றது ரெண்டாவது தாங்க, ஆனால் உடனே நம்ம வந்து கட்டிங் பண்ணிவிடணும். பாருங்கள், நான் நேற்றுக்கே கட்டிங் பண்ணி வச்சுட்டேன், வீடியோ கூட எடுக்க முடியலைங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ரெண்டுமே முத்திட்டாங்க. இவங்க வந்து விதைக்கு தான் சரி வருவாங்க. நம்ம பறிச்சாச்சு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வெண்டைக்காவும் இருக்காங்க. அவங்கள நம்ம விட்டோம்னா ரொம்ப முத்திடுவாங்க. இவங்களையாவது நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய நம்ம வந்து பறித்து யூஸ் பண்ணவே முடியலைங்க. அதனால் இவங்கள நம்ம கட்டாயம் பறித்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இவங்க கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக சாப்பிடலாம், வெறும் வயிற்றில் கூட சாப்பிட்றலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம்ங்க பாருங்கள், நிறைய வெங்காயம் நிறைய தொட்டிகளில் இருக்காங்க. இன்னும் விட்டால் ரொம்பவே முத்தி வீணாயிடுவாங்க. ஆனால் நம்ம அறுவடை பண்ணாமல் விட்டு வச்சுருக்கோம். கண்டிப்பாக ஒரு சில வெங்காயங்களை இன்றைக்கி நம்ம எடுத்துடலாங்க. எவ்வளோ லாங் பாருங்கள். இந்த இதோட இலைகள்லாம் நம்ம வேஸ்ட் ஆகாமல் எக் ரைஸ்லேயும் நூடல்ஸ்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடணும். நான் கொஞ்சம் உடம்பு முடியாத காரணத்தினால இவங்களாம் வளர விட்டுட்டேன், இல்லைனா பறித்து பறித்து அப்பப்போ செஞ்சுடுவோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம வெங்காயங்களை எடுக்கலாம். இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எடுக்காமல் நாளைக்கு எடுக்கலாமா அப்படின்னு தாங்க போகுது. அந்த அளவுக்கு என்ன காரணம்னு தெரியல. நம்ம நினச்சப்ப எந்த ஒரு வேலையுமே சில நாட்களாக முடிக்க முடியலைங்க. விதைகள் கூட எடுத்து வச்சு தாமதமாகிக்கிட்டே இருக்குது. அவங்களே சீக்கிரமாக நம்ம அனுப்பிவிடணும். சின்ன வெங்காயமும் நிறைய வந்திருக்காங்க. நிறைய தொட்டியில் அங்கங்கே இருக்காங்க. சின்ன வெங்காயமும் இருக்காங்க பாருங்கள், பெரிய வெங்காயமும் இருக்காங்க. இவங்களாம் நம்ம தனியாக பராமரிப்பு பண்ணலைங்க. ஒவ்வொரு தொட்டிகள்லையும் இருக்கிற செடிகளில் வளர்ந்து வந்தவங்க தான். தனியாக பராமரிப்பு பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருப்பாங்க.